அடுத்து இப்போ வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரம். வெறுவுதல் என்றால் அஞ்சுதல் அர்த்தம். பழைய கால தமிழ்ல வெறுவுதல் என்றால் அஞ்சுதல். தமிழ் எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சங்ககால தமிழ்ல வெறுவுதல் சொன்னாங்க. நரிவெறு தலையார்னே ஒரு புலவர் இருந்திருக்கிறார். நரிவெறு தலையார், நரிய வெறு அவருடைய தலை அப்படி இருந்திருக்குது, நரியே பார்த்து பயப்படுமா, அப்படிப்பட்ட தலையன நரிவெறு தலையான்னு சொல்றாங்க. சீத்தலை சாத்தனார் போல நரிவெறு தலையான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவருடைய தலையெல்லாம் சின்னதா இருந்திருக்கும், அதை வச்சே அப்படி சொல்லிட்டாங்க. வெறுவுதல்னா அஞ்சுதல் அர்த்தம். திருக்குறள்ல பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குறின் என்று வரும். யானை வெறும் என்றால் அஞ்சும் அர்த்தம். வெறுவுதல் என்பதற்கு அஞ்சுதல் பழைய தமிழ். அப்புறம் பிற்கால தமிழ், வள்ளுவரை கூட சொல்றார் அஞ்சுதல் சொல்றார். வள்ளுவர் அஞ்சுதல் அஞ்சாமி பேதமை என்று சொல்றார். அப்பர் பெருமான் தேவாரத்துல அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்றார். வெறுவுதல் என்பதற்கு அச்சம், அச்சமே கீழ்களது ஆச்சாரம், அச்சமில்லர் கேடுமில்லர் என்று அச்சம் வருது. அது இடைக்கால தமிழ். இந்த காலத்துல பயம், இன்னைக்கு பயம் தான் சொல்றோம், ரொம்ப பயந்துட்டான் என்று சொல்றோம். அந்த பயம் என்பது நமக்கு வந்து தமிழ் சொல் அல்ல. இந்த பயத்தை நீக்குவதால் தான் பெருமானுடைய கரம் அபயகரம். அபயம் என்றால் பயத்தை நீக்குதல், எனவே அது அபயம் என்று நாம சொல்றோம். அது வடமொழி சொல் தான். ஆனால கந்தர் அலங்காரத்துல அருணகிரியா நிறைய வடமொழி சொல்ல சொல்றவர். அவர் வந்து விடிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள்ன்ற பாட்டுல பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலின் செங்கோடன் மயூரம்னு பாட்டு முடிகிறார். ஒடிக்கு துணை திரு விடிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் செய்மை குன்றா ஒடிக்கு துணை முருகாயிரும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு வடிக்கு துணை படிக்கு துணை அவன் பன்னீர் சோடும் பயந்த தனி வழி பயந்த தனி வழின்ற அச்சம். அப்ப வெறு அஞ்சுதல் வெறுவுதல் அஞ்சுதல் பயம் என்ற சொல்ல காலத்துக்கு ஏற்றாற் போல நாம சொல்லுகின்றோம். இன்னொரு சொல் இருக்கிறது, பயத்தினால் உண்டாகின்றது. கம்பம் என்ற ஒரு சொல் உண்டு. கம்பம் என்றால் நடுக்கம் அர்த்தம். அதான் பூகம்பம். வடமொழியில கம்பம் என்றால் நடுக்கம், அதான் பூகம்பம் என்று நாம சொல்றோம். பூமி நடுங்கியது என்று நாம சொல்றோம். தமிழ நடுக்கத்தை கேட்பது நமச்சிவாயவனே அப்புறம் நடுக்கம் என்று சொல்றத பாக்குறோம். இன்னும் ஒண்ணு நான் சொல்லிடணும், இது வரத்தினால சொல்றேன். வெறுவுதல் என்பதற்கும் அஞ்சுதல் என்பதற்கும் வேறுபாடு உண்டு எழுதுறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், வெறுவுதல் பழைய சொல், இடைக்காலத்தில் அஞ்சுதல் சொல்றோம் இல்லையா. சுந்தர பெருமான் காஞ்சிபுரத்துல பாடுற பாட்டுல ஒரு பாட்டு தவறா பாடுறாங்க. இன்னைக்கு எல்களின்றி எமைவர்கோனை ஈஸ்வரி வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்தூழ்கி உகந்து உமை நங்கே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறுக்கிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்டன் பாட்டு. ஆனால் பாடம் எப்படி அங்க கூட காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த சலவைக்கல்ல பளிங்கு கல்லத அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை பார்த்திருக்கிறேன். அதுல வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சி வெறுவி ஓடித்தழுவ அஞ்சின் தான் இருக்குது, அது தப்பா இருக்குது. வஞ்சி வெறுவி ஓடுன்னு இருக்கணும், ஆனா அஞ்சின்னு பாட்டுருக்கு. அதான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்ட உரையாசிரியர் முக்கியமா நாலாம் திருவள்ளுவர் எழுதுகின்ற முத்துசு அவர்கள் அஞ்சுதல் என்றால் என்ன வெறுவுதல் என்றால் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார். வெறுவுதல் என்றால் மனசுல உள்ள மனசுல நடுக்கம், மனம் நடுங்கினால் அது வெறுவுதல், உடல் நடுங்கினால் அது அஞ்சுதல் என்று அப்படி வேறுபாடு வேறுபடுத்துறார். வெறுவுதல் அஞ்சுதல் என்று ரெண்டு வேறுபாடு உண்டு என்று சொல்றாங்க. அந்த பாட்டுல அப்படி இல்லை. வெள்ளங்காட்டி வெறுட்டிட வெறுட்டு வருது, வெறுட்டிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவினாள் பயமுறுத்தினார் பெருமான் உமையம்மை பயந்து போய் சிவலிங்கத்தை சேர்த்து கட்டி கொண்டான்னு வருது இல்லையா. அப்ப அது அது பாடுற சுந்தரர் வஞ்சி வெறுவி ஓடி தழுவன் தான் பாடுறார். அதான் சரியான பாடம். அஞ்சி வெறுவின்னு சொல்லக்கூடாது. ஆனா வெறுவி என்றால் ஒரு அர்த்தம், அஞ்சி என்றால் ஒரு அர்த்தம் எழுதுறாங்க, குறைகளை அவர் எழுதுறான். அதனால காலப்போக்கில சொற்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது. வேறு பொருள் வரும்படியாக நாம சொல்றோம், உட்பொருளாக நயமாக சொல்றோம். சரி, ஆனா இப்ப வெறுவந்த செய்யாமின்னு பார்க்கலையா. வெறுவுதல் என்றால் அஞ்சுதல். அது என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க என்றால், முதல்ல எல்லாருடைய விளக்கத்தை பார்த்துருவோம். வெறுவந்த செய்யாமையாவது பிறருக்கு அச்சம் வருவன செய்யாமையும்
தனக்கு அச்சம் வருவன செய்யாமையும் கூறுதல். தனக்கும் அச்சம் வரக்கூடாது, பிறருக்கும் அச்சம் வரக்கூடாது. எப்படி என்றால், தான் முறை செய்வாரை போன்றிருந்து அதனை உலகத்தால் வெறுவுமாறு செய்வனாயின் அதுவும் கொடுங்கோலோடு ஒக்கும் என்று அதன்பின் இது கூறப்பட்டது. செங்கோல் செய்தாலும் கூட மக்கள் அஞ்சும்படியாக இருந்தால், மக்களுக்கு அச்சம் வந்தால் அதை செய்யக்கூடாதுன்ற நியாயம்தான் பண்ற. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப ஆளுகின்ற அரசர்கள் ஆட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்க நல்லாதான் ஆளுகிறோம், போன ஆட்சியிலே கருவுறது கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்க என்னையா பண்றது, கொடுக்க முடியல என்று போன ஆட்சியை குறை கூடுறாங்க. அடுத்த நேரத்தை வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்சியை குறை கூடுவாங்க. இப்போ செய்வதை குறையாக செய்யணும், அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட மக்களுக்கு துன்பம். செங்கோன்மையினாலே நீ அதிகமா வரி வைக்கிறீனா, இப்ப இந்த காலத்துல வரி விதிக்கணும், வரி விதிக்கிறாங்க. யாருக்கு வரி விதிக்கிறாங்க, ரொம்ப இங்க உங்க மலேசியாவில நான் சொல்லல, இந்தியாவில் எவ்வளவு நாள சொல்றாங்க தெரியுங்களா, என்ன சொல்றாங்க தெரியுங்களா, வருமானம் வருவாய் என்பது வேறு, சேலரி சம்பளம் என்பது வேறு, ஊதியம் என்பது வேறு. டி மார்க்கெட் பண்ணுன்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, வருமான வரின்னு எல்லாத்து போட்டுறாங்க, வருமான வரின்னு போட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறமே மந்த்லி சேலரி, அது சேலரி தானே தவிர அது வருமானம் அல்ல நமக்கு. அதனால என்ன பண்ணாங்க, சேலரி பீப்புளுடைய பீப்புளுக்கு வரியை நீக்குங்கன்றாங்க. ஜனநாயகத்தில் ரொம்ப நாளா சொல்லப்படுவது, எவ்வளவு பணக்காரன் இருக்கிறான், எவ்வளவு பிசினஸ் மேன் இருக்கிறான், அவனுடைய வருமானம் என்னன்னு தெரியாது, அவங்கள்ட்டதான் வருமானம், அதெல்லாம் சரியா பாருங்க என்று சொன்னா யாரும் கேட்கறது கிடையாது. அவன் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, சேலரி பீப்புளுடைய பணம் தான் கரெக்டா எங்களுக்கு தெரிகிறது, மாதம் மாதம் எவ்வளவு வாங்குறான்னு கரெக்டா தெரியுது, தெரியாது, அவளுக்கு நாங்க வரி விதிக்கிறோம், அதனால எங்களுக்கு குறையில்லாமல் வருகின்றது வருமானம் என்றால் அது என்ன வகையில நியாயம், வரிதான் வரி விதிக்க வேண்டியதுதான். அதை நாங்க என்ன சொல்லிருக்கோம், வரியை சொல்லுங்க தப்பு கிடையாது, ஒரு ஸ்லாப் போடுங்க, ஒரு ஸ்லாப்ல வச்சு இதுக்கு மேல் வரி கிடையாதுன்னு சொல்லுங்க, எதையும் கேட்கல, இப்ப நடந்தான் இருக்கு. அப்ப வருமானம் வேறு ஊதியம் வேறு என்று எண்ணாமல் செய்யறாங்க இல்லையா, இது மக்களை அச்சப்படுத்துவது, துன்பப்படுத்துவது. இந்த மாதிரி செய்யக்கூடாது, அரசன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் சொன்ன இந்த அதிகாரம் ஜனநாயகத்துக்கு முக்கிய மிக முக்கியம். ஜனநாயக அரசு இருக்கின்றவர்கள் மக்களை துன்புறுத்தாமல் வரி வாங்க வேண்டும் அல்லது ஏதாவது உதவ வேண்டும் என்ற. ஆனால் முறை செய்வாரை போன்றிருந்தால் வரி விதிப்பது நியாயம்தான், ஆனால் எந்த அளவு, யாருக்கு, மிடில் கிளாஸ் பீப்புளுங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நீ வரி விதித்து என்ன பண்றது. இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்ப நாங்களா பென்ஷன் வாங்குறோம், பென்ஷன்ல கூட எங்களுக்கு வரி விதிக்கிறான், சேலரி விதித்தா பரவாயில்ல, பென்ஷன்லயே விதிக்கிறான், அது எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு தான் விதிக்கிறான், அது எந்த விதமான சலுகை எங்களுக்கு கிடையாது. முதியோர்கள் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன் சும்மா சொல்றானே தவிர அது கிடையாதுன்னு பார்க்கிறோம். இப்படிதான் காலம் போயிட்டு இருக்கு, அதுதான் சொல்றார் வள்ளுவர். நீங்க அரசாங்கத்தில் அரசனுடைய ஆட்சியிலே கூட அவன் விருப்பப்படி நீங்க செய்யக்கூடாது என்றுதான். தனக்கு அச்சம், தனக்கு அச்சம் வருவன பிறர்க்கு அச்சம் வருவன செய்யாமையும் என்று மனக்கொடவர், அப்படி செய்தால் அது கொடுங்கோல்ற நியாயம் தான் நீ பண்ற, முறையாக அரசுக்கு செய்கிறாய், ஆனால் அது கொடுங்கோன்மை இல்ல. அப்புறம் பரிமையழகர், அதாவது குடிகள் அஞ்சுவதும் பகுதி அஞ்சுவதும் தான் அஞ்சுவதும் ஆகிய தொழில்களை செய்யாமை, மூணு சொல்லிட்ட, குடிகள் அஞ்சுதல் குடிமக்கள் பயப்படுறது, பகுதி என்று சொன்னால் அங்கங்கள், அரசனுடைய அங்கமா இருக்கிற அமைச்சர்கள், படைகள், படைத்தவர்கள், அவங்கெல்லாம் அமைச்சர் சேனை உதயன், பகுதி அஞ்சுதல், தான் அஞ்சுதல், தனக்கே துன்பம் வரலாம், தனக்கும் வரலாம், இதையெல்லாம் செய்யக்கூடாது. அவை செய்தால் கொடுங்கோன்மை வாட்படுதலால் இது அதன்பின் வைக்கப்பட்டது என்று எழுதுகிறார். இங்க வேற ஒன்னும் மற்றவர்களை யாரும் எழுத காணும், குடிகள் அஞ்சுதல் பகுதி அஞ்சுதல் தான் அஞ்சுவதுமாகிய தொழில்களை செய்யாமே என்று, தான் அஞ்சுதலுக்கு ஏதாவது சொல்றாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் யாரும் சொல்லல. குடிமக்களுக்கு என்பது வரி போல, அரசனுக்கு அமைச்சருக்கும் செய்யும் அச்சம் அவங்களுக்கு வரது பகுதி அஞ்சுதல், அதனால் தான் அஞ்சுதல் என்று சொன்னால்
இதனால் தன்னுடைய ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா என்று அஞ்சுதல், அது தான் அஞ்சுதல். இவங்கெல்லாம் துணையாக இருப்பாங்களா, ஒத்துழைப்பாங்களா, நாம் போட்ட சட்டம் செல்லுபடியாகுமா, வெற்றி பெறுமா என்பது போல அந்த அச்சம். இதெல்லாம் இல்லாமல் செய்வதுதான் அது வெறுவந்த செய்யாமை என்று சொல்றார். அவையெல்லாம் கொடுங்கோர்மை பார்ப்பதால் இது அதன்பின் வைக்கப்பட்டது என்கிறார். இங்கே வேற பார்க்கல, விரும்புந்த போதில் விரும்பு அஞ்சுதல், ஒரு நல்ல ஒரு செய்தி அவர் எழுதுறாங்க, அது படிக்கணும். இளம்பூரணருடைய எடுத்துக்காட்டிருக்காங்க. இளம்பூரணர் ஒரு நல்ல உரையாசிரியர். பெருவரல் என்றால் அஞ்சுதல் என பொருள் செய்வார் இன்று வரை உள்ள உரையாசிரியர்கள். பெருவரல் என்றால் அஞ்சுதல், ஆனால் பெருவரல் அஞ்சுதல் என்று அன்று என்பதனை அஞ்சுதல் அல்ல, பெறுதல் அச்சம் போல நீடு நில்லாது கதுமெனத் தோன்றி மாய்வதொரு குறிப்பு. திடுக்கிறோம் இல்லையா, நம்ம திடுக்கிட்டு சொல்றோம் இல்லையா, திடீர்னு ஒரு அதிர்ச்சி வருது இல்லையா, அதைத்தான் நீங்க பெறுதல் சொல்லணும்ன்றார் இளம்பூரணர். பெறுதல் அச்சம் போல நீடு நில்லாது கதுமெனத் தோன்றி மாய்வதொரு குறிப்பு. அப்படி திடீர்னு என்னப்பா இப்படி நடக்குதே என்று அரசர் இப்படி செய்யறானா என்பது போல மக்கள் எல்லாம் திடுக்கிடும்படியாக செய்யக்கூடாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். மயிலாப்பூர்ல நான் கோயில பேசிட்டு இருக்கிறேன், பேசி முடிச்சு வெளியே வந்த உடனே என்னுடைய அன்பெல்லாம் கூட சேர்ந்து, ஐயா 2000 ரூபாய் செல்லாது, இப்பதான் 5 நிமிஷம் முன்னே செய்து வந்ததுன்றான். 2000 ரூபாய் திடீர்னு யாருக்கு முன்ன பின்ன சொல்லாம 2000 ரூபாய் செல்லாது என்றால் எச்சிக்கிற 2000 என்ன பண்றது. அவன் போய் பேங்க் ஓடுறான், அங்க ஓடுறான், ஒரே கலைபாரம். ராத்திரி நேரத்துல 8 மணிக்கு போட்டா ஏடிஎம்ல போய் வாங்கலாம், பணத்தை எடுக்கலாம், ரொம்ப பிரச்சனையா போச்சு. அதுபோல் திடீர் என்று வருகின்ற சில அறிவிப்புகள் மக்களை திடுக்கிட செய்யும். இன்றைக்கு சாதாரணமா போச்சு, மதுவிலக்கு என்பது நீண்ட நாட்களாக இந்தியாவில தமிழ்நாட்டிலையும் குஜராத்திலும் தான் இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து மாத்தியாட்டார், மாத்தினவ திமுக தான் மாத்தினது. மதுவிலக்கு நாங்க எடுக்கிறோம்னு சொன்ன பொழுது அத்தனை பேரும் அதிர்ச்சி விட்டுறார்கள், ஐயோ எடுக்கிறாங்களே, சாராயக்கள் வருதே, குடிக்கிறலாம் பாண்டிச்சேரி போய் குடிச்சிட்டு இருந்தான். எனவே என்ன பண்ணாங்க, இந்த வருவாயெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போகுது, வார வாரம் போயிடுறான், ஏன்னா வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா மது குடிக்கிற நிறைய போவாங்க. வெள்ளிக்கிழமை போட்டா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வருவாய் தமிழ்நாட்டுக்கு இல்ல. எனவே அந்த வருவாயை தடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்க, அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்று மதுவிலக்கை தூக்கினார்கள், மதுவிலக்கை எடுத்தாங்க. அது ஒரு திடுக்கின்ற செயலாக இருந்து இன்னைக்கு சாதாரணமா போச்சது. அது போல திடுக்கின்ற செயல் தான் வெறுதல். அந்த மாதிரி மக்களுக்கு திடீர் என்று அச்சத்தை தரக்கூடாது என்றுதான் இளம்பூரணர். வீடு இல்லாது கதுமெனத் தோன்றி மாய்வது ஒரு குறிப்புன்றது. ஒரு உதாரணம் சொல்றார், தலைவன் ஒருவன் பரத்தையர்பால் சென்று விட்டு மீண்டும் தலைவனிடம் வருகின்றான். அவள் ஊடினாள், தோழி ஊடல் அகற்றினாள். அந்நிலையில் அவள் மனத்துள் பேசிக் கொள்கிறாக வருகின்ற யாம் நின்னை வெறுவதும் காணும் கடை என்ற கலைத்தொகை பாடலை காட்டி இதில் அஞ்சத்தக்கன கண்ட அஞ்சுதல் இன்மையும் அஞ்சினாருக்குள்ள வேறுபாடு அதன் பின் இல்லாமையும் கொண்டு பெறுதல் திடுக்கிடுதல் அஞ்சுதல் நீடு அஞ்சுதல் என வேறுபாடு காட்டுவார் இளம்பூரணர் என்று கரித்தொகை பாட்டு எடுத்துக்காட்டி யாம் நின்னை வெறுவதும் காணும் கடை என்றால் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு அச்சமா இருக்கிறது வேண்டாம் என்று. அந்த அச்சம் அல்ல வெறுவுதல் என்று சொல்றதுனால அது திடீர் என்று வருகின்ற துணுக்குறல் சொல்றியா, துணுக்குறுதல் திடுக்கிடுதல் அதுதான் வெறுவுதல் என்று எழுதுறாங்க. அதனால வெறுவந்த செய்யாமை என்பதை நாம பொதுவா அச்சம் என்று வைத்துக் கொண்டாலும் திடுக்கிடும்படியான ஒரு செயலை ஒரு மன்னன் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டுக்கு இந்த அதிகாரத்துக்கு விளக்கமா வைத்துக் கொள்ளலாம். மற்றவங்க சொல்றாங்க, சரி, அதான் அந்த பெருவந்த செய்யாம வைத்துக் கொள்ளுங்க. சும்மா ஒரு முதற் குரல் மட்டும் படிச்சு நான் நிறுத்துறேன். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து என்று வருது. தக்காங்கு நாடி தலைச்செல்லான் வருது. தக்காங்கு ஒத்தாங்கு என்பது ஒரு சொல் என்று எழுதுறார் பரிமேழகர். தக்கு ஆங்கு தக்கு ஆங்குன்னு பிரிக்க கூடாது, தகு ஆங்குன்னு பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு
தட்டாங்கு ஒத்தாங்கு என்று பிரிக்காமல் சொல்லணும், ஒரே சொல்லா சொல்லணும். அது என்ன என்றால், ஒருவன் தன்னின் மெலியார் மேல் சென்ற வழி அதை நடுவாக என்று ஆராய்ந்து தக்காங்கு நாடி என்றார். நாடி என்றால் ஆராய்ந்திருந்தால் தகுதியாக ஆராய்ந்து நடுநிலைமையோடு ஆராயணுன்றார். ஒருவன் தன்னின் மெலியார் மேல் சென்றார், தன்னை விட வலிமை குறைந்தவன் மேலே படையெடுத்தாலோ அல்லது தாக்கினாலோ நடுநிலைமையோடு இருந்து பார்த்து பின்னும் அது செய்யாமல் பொருட்டு அவனை அந்த குற்றத்திற்கேற்ப ஒறுப்பதே அரசன் புத்தாங்கு ஒறுப்பது வேந்து என்றால், முதல்ல என்ன சொல்றார், விருந்து செய்யாமல குடிமக்களுக்குள்ளே வலியவராகவும் இளையவராக இருந்து வலியவன் மெலியவரை தாக்கினால் அது மாதிரி செய்யக்கூடாது என்று வலியவனுக்கு வலியவனை தண்டிக்க வேண்டும். அதுதான் முதல்ல சொல்றார். ஜனநாயக முறையிலே வலியார் மெலியார் என்றால் பணத்துல வலிவரா இருக்கலாம், அதிகாரத்துல வலிமையா இருக்கலாம், அந்த அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ வலிமையாக உடம்பு வலிமையா இருக்கலாம். அந்த வலிமையா இருக்கின்றவர்கள் எளியவரை தாக்கினால் மன்னன் தான் நடுவாக இருந்து அவளுக்கு நீதி சொல்ல வேண்டும், வலியவரை தண்டிக்க வேண்டும். அந்த குற்றத்திற்கு ஒப்ப ஒருப்பம் தான் அரசன்றார். தகுதி என்பது நடுநிலைமை, தகுதி என்ற சொல்லுக்கு நடுநிலைமை என்று அர்த்தம். ஏன்னா தகுதி என ஒன்று நன்றேன்னு அவரே சொல்றார் திருவள்ளுவரே, தகுதி என ஒன்று நன்றுன்றார். எனவே தகுதி என்றால் நடுநிலைமையின் அர்த்தம். இதனாலே தக்காங்கு நாடாமையும் பிரிதோர் காலம் பற்றி மிக உறுத்தலும் குடிகள் அஞ்சும் வினை, தகுதி பற்றி நடுநிலைமை இல்லாமல் நீ அரசாட்சி செய்தால், இன்றைக்கு என்ன சொல்றாங்க ஜனநாயகத்துல நீதி கிடைக்கல, ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கல போராடுறாங்க, இதுதான் இன்னைக்கு நடக்குது பார்க்கும். அதாவது ஒரு பெரியவன் சமுதாயத்துல பெரியவன் குற்றம் செய்தால் அதை கேட்பதற்கு நீதிமன்றம் கூட ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா சாதாரண மக்களுக்கு சின்ன குற்றம் என்றால் அதுக்கு தண்டனை இருக்கு பார்க்கிறோம். ஆனால் பெரிதோர் காலம் பற்றி மிக உறுத்தலும் அதிகமான தண்டனை கொடுப்பதோ தகுதியில்லாமல் தண்டிப்பதோ கூடாது, செய்தால் அது குடிமக்களுக்கு மன்னன் நமக்கு துணையாக இருக்கிறான் என்ற எண்ணத்தை மாற்றிவிடும். மன்னன் யாருக்கு மக்கள் யாருக்கு துணையா இருக்கிறான், பணக்காரருக்கு துணையா இருக்கிறான், செல்வந்தருக்கு துணையா இருக்கிறான்னு போனா ஏழை மக்கள் அஞ்சுவார்கள் அல்லவா, அது போன்ற நிலையிலே அரசன் இருக்கக்கூடாது என்றுதான். முதல்ல தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணம் ஆராய்ந்து பார்த்து அது செய்யாமல், தலைச்செய்யா வண்ணம் என்றால் அதன் பொருட்டுனர் பின்னும் அது செய்யாமல் ஒத்தாங்கு ஒறுப்பது என்றால் தகுந்தபடி அதுக்கு என்ன தண்டனையோ அந்த குற்றத்திற்கு அதற்கேற்றார் போல தண்டனை செய்ய வேண்டும் அவன் தான் மன்னன் சொன்னார். இங்க ஒரு சொல் நம்ம பார்க்கணும், இங்க எழுதுறாங்க தலைச்செல்லுதல் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஏ தக்காங்கு ஒத்தாங்குன்னு சொன்னார். தலைச்செல் என்பதற்கு இங்க பரிவேற்கு எழுதல, தக்காங்கு ஒத்தாங்கு என்பது ஒரு சொல் சொன்னவர், தலைச்செல்லுதல் இருக்கு இல்லையா, தலைச்செல் என்பது இருக்கு இல்லையா, அது நம்முடைய மொழியில உபசர்க்கமாக தலை என்ற சொல் வரலாம். சொல்றார் உப்ப தலைக்கூடி பிள்ளப்பிரிதல் உப்ப தலைக்கூடினுவர். தலைக்கூடி என்பதற்கு தலை என்பதற்கு அர்த்தம் கிடையாது, தலை என்று சொன்னால் கூடுதல் தான், உப்ப தலைக்கூடி என்றால் கூடுதல் அர்த்தம். அங்க தலை என்ற சொல் வருது, தலை பெய்து நடுமனது தலை பெய்துன்னு வரும். இதில் தலை என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உபசர்க்கமாக வரலாம், அதுக்கு அர்த்தம் கிடையாது என்று எழுதுறாங்க. தமிழில் வருகின்றது வேறு பொருள் கிடையாது, அது உபசர்க்கமாக வடமொழியில சொல்றது போல ஆலயம் பிரளயம் என்று சொல்றோம் இல்லையா, பிர ஆ என்பதெல்லாம் உபசர்க்கம், அதுபோல தமிழிலையும் உண்டு என்றுதான். தலைப்பிரிதல் தலைக்காவல் இதெல்லாம் ஒரு தலை என்று சொல்ல வச்சா தலைனை அர்த்தம் வச்சு கொள்ளக்கூடாது. தலை என்பது ஒரு சிறந்த ஒரு பொருளை சொல்வதற்காக அந்த சொல் வருகிற தவிர அந்த தலை என்பதற்கு அர்த்தம் கிடையாது என்று அது உபசர்க்கமாக வரலாம் என்றார். ஆனா அந்த பரிமையத்தை எழுதல, ஏன்னா குரலே கூட தலைக்கூடியெல்லாம் வருது, அது எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க தலைக்காவேரி கூட வந்தது சார், தலைக்காவேரி அது அது வேற, அது தலைக்காவேரி உண்மையில தொடங்குற காவேரி, அது அங்க தலைன்னா முதற்காவேரி தான் அங்க தொடங்குறது தான். இந்த மாதிரி பேச்சுல வருது இல்லையா, தலை பெய்தல் தலைப்பெய்தல்லாம் வருது இல்லையா, அதை சொல்றாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். அது இங்க பரிமேளத்தை எழுதல, அது தக்காங்கு ஒத்தாங்கன்னு எழுதுறவர் தலைப்பிரிதல் எழுதல. இங்க இவங்க யாரும் எழுத காணும், இங்க ஏன்னா எழுதிருக்கிறாங்கன்னு பார்க்கிறேன். மரபுரிவடிப்பதால் யாரும் மனக்குள்ளவர் கலை ஒருத்தரும்
அப்படி எழுதல. செங்கோன்மையில் இடம்பெற்ற வேண்டியதாற்றையும் இடம்பெறுவது எப்படி? சரி, அது வேற விளக்கெல்லாம் எழுதுறாங்க, அது அவசியம் இல்லை. அறிவியல் முறைதான் வச்சுக்கணும். ஒருவர் தன்னின் வெளியார் மேல் சென்ற வழின்னு இருக்கிற, வெளியார் மேல் சென்றால் அதை நடுநிலையோடு ஆராய்ந்து வலியவரை தண்டிக்க வேண்டும், அவனிடத்தை குற்றம் இருந்தால் தண்டிக்க வேண்டும். எனவே எளிய மக்கள் அச்சம்படும்படியாக அஞ்சும்படியாக செய்யக்கூடாது, அதான் செங்கோல். மக்கள் அஞ்சும்படியாக செய்தால் அது கொடுங்கோன்னு சொல்றார். குற்றத்திற்கு தக ஆராய்ந்து ஒருவர் மேல் செல்லாமை காரணமாக உலகத்து பொருந்துமாறு ஒருப்பவன் அரசன் மனக்கொடுமை. குடிக்கத்தக்க கடமை நீதியாரை கொண்டு தனக்கு தலை செல்லாத மாற்றாரை சொல்வன் அரசன் பரிதியார் சொல்றார். பரிப்பெருமாள் குற்றத்துக்கு தக்கவை ஆராய்ந்து ஒருவர் மேல் செல்லாமை காரணமாக உலகத்தாருக்கு பொருந்துமாறு என்றெல்லாம் அப்படி எழுதுறார். பொதுவாக எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு எழுதுறாங்க. இல்ல ஒருத்தர் பரிப்பெருமாள் என்ன செய்யறார், இது செங்கோன்மை என்றோ எனின் வெறுவந்த செய்யாமலே வலியார் மேல் வலியார் வந்து எளியார் மேல் செய்யக்கூடாது செல்லக்கூடாது அல்லவா, அது செங்கோல் தானே, அதையே அச்சத்தில் சொல்லியிருக்கிறார் என்று வருது. நீங்க சொல்றது நியாயம்தான், செங்கோல் மேல் தான் இந்த அதிகாரம் இருக்கு, அந்த குரல் இருக்கணும். ஆனால் முறை செய்யும் கால் அரசன் தெகிச்சு உடையனாய் உலகத்தார் அஞ்சுமாறு செய்யாது இம்முறை செய்யாக்கால் ஒருவர் ஒருவரை அடர்ப்பர் என்று உலகத்தார் தானே செய்ய வேண்டும் என்றதற்கு வேறுபடுத்து கூறப்பட்டது. இவ்வாறு செய்தல் வெறுவந்த செய்யாமை என்றதுன்னு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது அரசனுக்கு கோபம் வரக்கூடாது, உலகத்தார் அஞ்சு வரை செய்கின்ற பொழுது கோபம் வராமல் செய்யணும், கடுமையோடு செய்யணும், இதற்காக தான் இந்த வெறுவந்த செய்யாமை சொன்னார். அதனால இந்த அதிகாரத்துல இந்த குரல் அப்படி எங்கதான் இருக்கணும்னு ஒரு அமைதி சொல்றார். செங்கோன்மை என்ற அதிகாரத்தை இருக்க வேண்டியதுதான், ஆனால் அச்சப்படாமல் உலகத்தார் அஞ்சினால் இந்த அச்சத்தை நீக்குவதற்காக செய்வதல்லவா, எனவே அந்த வெறுவந்த செய்யாமல் தான் சொல்லணும் என்று அஞ்சுமாறு செய்யாமை முறை செய்யணும். செங்கோன்மை இல்லை என்றால் அஞ்சுவார்கள், அதனால செங்கோன்மை செய்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, வலியவரை கண்டு அஞ்ச மாட்டார்கள் என்று பார்க்கும். அதுக்காகதான் இந்த வெறுவந்த செய்யாமல் வைத்தார் என்று பரிப்பெருமாள் சொல்றார். அதையும் நாம் மனசுல கொள்ளலாம். அதோடு நாம் இன்றைக்கு வந்தா அந்த முதல் குரலோடு நாம் இன்னைக்கு நிறுத்தலாம். மணி நன்றாகிறது. அடுத்து மேல் இரண்டாவது குரலாம் நம்ம அடுத்த வாரம் தான், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிந்திக்கலாம் கூறி அதோட நினைவு